புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். இத்தகைய காட்டு மிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென வலியுறுத்தல். வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்ட உங்கள் விடியா ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என எக்ஸ் வலைதளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நாங்கள் நலமா இல்லை ஸ்டாலின் என்றும் ட்விட். எங்கு காணினும் போதைப் பொருள் புழக்கம் என்று அவல நிலைக்கு தமிழ்நாடு ஆளாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் மற்றும் விலைவாசியும் விண்ணை தொட்டுவிட்டதாக விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்தது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அதிமுக பொதுச் செயலாளருடன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் சந்திப்பு. மாநில குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அதிமுக கூட்டணியில் இணைந்தோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த பின்னர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் கதிரவன் பேட்டி. நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதையோட எடப்பாடி அவர்களை இன்றைக்கு சந்தித்து பேசினோம். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியும் இடைக்கால நிவாரணத்தையும் விடியா அரசு வழங்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு இதுவரை தொழிலாளர்களுக்கு 1 ரூபாய் கூட வழங்காமல் இருப்பதற்கு கடும் கண்டனம். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை விடியா அரசு ஏற்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தொழிலாளர் நலன் என்று வேஷம் போடும் விடியா திமுக அரசு தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று இடைக்கால நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அறிவிக்கக் கோரி 8வது நாளாக வழக்கறிஞர்கள் பட்டினி போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வழக்கறிஞர்களை சந்தித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுகவினர் ஆதரவு. தமிழுக்கும் தமிழகத்துக்கும் துரோகம் செய்த கட்சி என்றால் அது திமுக தான். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 24வது முறையாக நீட்டிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நிர்வாக திறனற்ற விடியா அரசால் தமிழகத்தில் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கஞ்சா, குட்கா மற்றும் வலி நிவாரணி மாத்திரைகள் விற்பனை போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திமுக நிர்வாகியின் ஆணவ பேச்சால் அரசு உயரதிகாரிகள் அதிருப்தி. அரசு அதிகாரிகளுக்கே இந்த கதி என்றால் வாக்களித்த தங்களின் நிலை என்ன என்று மக்கள் கேள்வி. திமுக கரைவேட்டி அணிந்தால் மாவட்ட ஆட்சியரே எழுந்து நிற்பார். திண்டுக்கல்லில் திமுக தொகுதி பார்வையாளரின் பேச்சால் சர்ச்சை. ஒரு கிளைக்கழகத்துடைய செயலாளர் இந்த இருவண்ணக்கொடியினுடைய வேஷ்டியை கட்டிக்கொண்டு சென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் எழுந்து நிற்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. தமிழ்நாடு முழுவதும் மார்ச் 10ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம். மத்திய அரசை கண்டித்து நடைபெறும் என காவிரி விவசாய சங்கத்தினர் அறிவிப்பு. தமிழகத்தில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வில் 12,696 மாணவர்கள் ஆப்சண்ட். விடியா திமுக ஆட்சியில் தேர்வு எழுதாத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அவலம்.
தமிழ் தேர்வை தொடர்ந்து ஆங்கில தேர்வையும் 12000க்கு மேற்பட்ட மாணவர்கள் எழுதாததால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. நொடிக்கு நொடி மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருப்பதாக போய் பேசி வரும் பொம்மை முதல்வர், மாணவர்கள் ஏன் தேர்வை எழுதவில்லை என்று சிந்தித்தாரா என்று பொதுமக்கள் கேள்வி. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டத்தை தொடர்ந்து மங்குனி முதல்வரின் மற்றொரு நாடகம் நீங்கள் நலமா. விதவிதமான பெயர்களில் வெவ்வேறு நாடகங்களை அரங்கேற்றினாலும் எந்த பயனும் இல்லை என மக்கள் விமர்சனம். சென்னை அண்ணா நகரில் திமுக எம்எல்ஏ மோகனின் வீட்டை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். அண்ணா நகர் வளைவு முதல் சாந்தி காலனி வரை பறக்கும் சாலை திட்டத்திற்காக முன்னறிவிப்பின்றி குடிசை வீடுகள் அகற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் மாயமான சிறுமி கால்வாயில் சடலமாக மீட்பு. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் போராட்டம். புதுச்சேரியில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. போராட்டம் போராட்டம்